வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் டாக்டர் சிவராமன். இன்னைக்கு நம்ம விவாதத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் பெரிய நன்றி. நம்ம சேனல் ஆரம்பித்து இந்த குறுகிய காலத்தில் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இந்தியா மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளிலிருந்தும் ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்குற எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. நண்பர்களே, இப்போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளோ இல்லை நம்மளை சார்ந்த குழந்தைகளையோ இந்த கோவிட் தொற்று ஏற்படுத்தாமல் நம்ம எப்படி பத்திரமாக பாதுகாக்கலாம், அதுக்கான வழிமுறைகள் என்னன்றதை பார்க்கலாம். முதல்ல என்னன்னு பார்த்தோம்னா, நம்பர் ஒன், குழந்தைகளை க்ரௌடட் ஏரியாவுக்கு கூட்டிகிட்டு போக வேண்டாம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், அந்த நம்ம போகக்கூடிய ஷாப்பிங்க்கோ இல்லை நம்ம போகக்கூடிய அந்த இடங்களுக்கோ நம்ம குழந்தைகளை வந்து கூட்டிகிட்டு போகாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா நம்ம போகக்கூடிய இடங்களில் குழந்தைகள் நிறைய ஆப்ஜெக்ட்ஸை தொடர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, சில குழந்தைங்களுக்கு நம்ம மாஸ்க் போட்டிருந்தாலுமே நம்ம பார்க்காத நேரங்களில் குழந்தைகள் மாஸ்க் எடுத்து விட்டுட்டு அவங்க விளையாடக்கூடிய அந்த தருணங்களை கூட ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால க்ரௌடட் ஏரியாவுக்கு குழந்தைகளை கூட்டிகிட்டு போகிறத முதல்ல அவாய்ட் பண்ணுங்க. இரண்டாவது, குழந்தைகளுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சானிடைசர்ஸ் வந்து எப்பவுமே நம்ம கையில் இருக்கணும். அதாவது பெரும்பாலும் ஆல்கஹால் ஃப்ரீ சானிடைசர்ஸ்ன்னு விற்கிது. அந்த மாதிரியான சானிடைசர்ஸ் யூஸ் பண்ணுறது நல்லது. ஏன்னா குழந்தைகள் தெரியாமல் கையை வாயில் வச்சாலுமே இந்த ஆல்கஹால்னால ஏற்படக்கூடிய அந்த இம்பேக்ட்லேருந்து நம்ம குழந்தைகளை தவிர்க்கிறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு நிறையவே ஆல்கஹால் ஃப்ரீ சானிடைசர்ஸில் வந்து கிடைக்கும். மூன்றாவது, குழந்தைகளை வெளியில் கூட்டிகிட்டு போய் தான் ஆகணும், அது ஒரு கட்டாய சூழ்நிலையாக இருக்கும் போது கட்டாயமாக குழந்தைகளுக்கு மாஸ்க் முகக்கவசம் அணிவிச்சு கூட்டிகிட்டு போங்க. இன் குழந்தைகளுக்கு அட்வைஸ் பண்ணுங்க, எந்த காரணத்தை காட்டியும் இந்த முகக்கவசத்தை அவங்க எடுக்கக்கூடாது, அவங்க ரிமூவ் பண்ணக்கூடாதுன்னு. இப்போ சில தவறுற குழந்தைங்க, சில டோட்லஸ், அதாவது முகக்கவசமே போட முடியாத நிலையில் இருப்பாங்க சில குழந்தைங்க, அவங்கள தயவு செய்து எந்த க்ரௌடட் ஏரியாஸ்க்கும் இல்லை எக்ஸ்டர்னலி ஹார்ம்ஃபுல் என்வரான்மெண்ட்டுக்கும் தயவு செய்து எக்ஸ்போஸ் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. நான்காவது, இந்த கோவிட் காலத்தில் நீங்கள் உங்கள் குழந்தைக்கு போட வேண்டிய ரெகுலர் வேக்சின்ஸ் இருக்கும் இல்லையா. இப்போ குழந்தைக்கு 6 மாதத்தில், 1 வருஷத்தில், 2 வயசில், 3 வயசில் இருக்கக்கூடிய வேக்சின்ஸ்களை தவிர்க்காமல் போடுங்க. வேக்சின்ஸ் போடுறது நம்ம குழந்தையுடைய இம்யூனிட்டியை சஃபிஷியண்ட்டாக வந்து எனான்ஸ் பண்ணி அதை நல்லா ஸ்ட்ரென்த்தாகவும் பொட்டன்ஷியலாகவும் வச்சுருக்க யூஸ் ஆகும். ஸோ வேக்சின்ஸை எக்காரணத்தை கொண்டும் ஸ்கிப் பண்ணாது. ஐந்தாவது, நீங்கள் உங்கள் குழந்தைக்கு டீவார்மிங், அதாவது வயிற்றில் இருக்கக்கூடிய பூச்சிகளை கொள்ற அந்த மருந்து ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கக்கூடிய அந்த நிலைமைக்கு குழந்தைகளை தள்ளிடும். ஸோ அதனால டீவார்மிங் பண்ணலைன்னா தயவு செய்து டீவார்மிங் பண்ணுங்க. ஸோ தட் உங்கள் குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஊட்டச்சத்து மூலயமா அவங்களுடைய இம்யூனிட்டி ரொம்ப ஸ்ட்ராங்காகவே. ஆறாவதா, உங்கள் குழந்தைகளுக்கு ப்ரோபயோட்டிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய கட், அதாவது செரிமான மண்டலத்தில் இருக்கக்கூடிய நன்மை தரக்கூடிய பாக்டீரியாஸ்களை அதிகமாக உற்பத்தி செய்யக்கூடிய உணவுகள், உதாரணமாக நம்ம தயிர் எடுத்துக்கலாம். ஸோ தயிர்ன்றது ஒரு நல்ல ப்ரோபயோட்டிக். இந்த மாதிரியான ப்ரோபயோட்டிக் ஆகாரங்கள் நிறைய இருக்குது குழந்தைகளுக்கு. அந்த மாதிரியான ஆகாரங்களை ரெகுலராக குழந்தைகளுக்கு கொடுங்க. ஏன்னா அவங்களுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த கட்டுடைய இம்யூனிட்டி, நோய் எதிர்ப்பு திறன் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா அவங்களுடைய ஓவரால் பாடியோடைய இம்யூனிட்டியும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கும். ஏழாவது, குழந்தைகளை நல்லா தூங்க வைங்க தயவு செய்து. ஏன்னா நல்ல சவுண்ட் ஸ்லீப் இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய இம்யூனிட்டியும் அவங்களுடைய ஆக்டிவிட்டியும் மற்ற குழந்தைகளை கம்பேர் பண்ணும்போது ஒரு ஸ்டெப் அஹேடாகவே இருக்கும். ஸோ அதனால நல்லா தூங்குற குழந்தைகள் உடல் ஆரோக்கியம் பெறுவதற்கான வாய்ப்புகள் மிகவுமே அதிகம். எட்டாவது, உங்கள் குழந்தைய ரெகுலராக ஒரு ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எக்ஸசைஸோ, அந்த எக்ஸசைஸ் வந்து அவங்க விளையாடுறது மூலமா கிடைச்சதுன்னா இன்னும் ரொம்ப நல்லது. அதுலேயும் வெயிலில் விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சதுன்னா வைட்டமின் டி அவங்களுக்கு நிறைய கிடைக்கும், அதன் மூலமா அவங்களுக்கான நோய் எதிர்ப்பு திறனும் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ வெளியில் கூட்டிட்டு போய் விளையாடுறத அவாய்ட் பண்ணிட்டு பெரும்பாலும் உங்கள் வீட்டுக்குள்ளேயோ இல்லை உங்கள் மாடியிலேயோ அவங்கள ஓடி ஆடி கொஞ்சம் விளையாட விடுங்க. குறிப்பாக கொஞ்சம் வெயில் இருக்கிற காலத்திலேயே, ஏன்னா வைட்டமின் டி அவங்களுக்கு கிடைக்கும், அந்த வைட்டமின் டி மூலமா ஏற்படக்கூடிய நோய் எதிர்ப்பு திறனும் அவங்களுக்கு கிடைக்கும். ஒன்பதாவது முக்கியமான ப்ரொடெக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா,
குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு திறன் உண்டாக்கக்கூடிய சத்தான ஆகாரங்களை கொடுங்க. ஏன்னா நோய் எதிர்ப்பு திறன் அப்படின்றது நம்ம இன்னைக்கு கொடுத்தா நாளைக்கோ நாளன்னைக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி உண்டாகிடும் அப்படின்றது இல்லை. நோய் எதிர்ப்பு சக்தியை நோய் எதிர்ப்பு திறன்றது வார கணக்கில் மாத கணக்கில் ஆகும். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி சைல்டு டு சைல்டு. ஸோ அதனால் நீங்கள் கோவிட் மூன்றாம் அலையை எதிர்கொள்ள தயாராக இருக்கீங்கன்னா இப்பத்திலிருந்தே உங்கள் குழந்தையுடைய நோய் எதிர்ப்பு சக்தியில் கவனம் செலுத்துங்க. சி ஃபார் எக்ஸாம்பிள், இந்த வைட்டமின் சி டி சிரப்பு, வைட்டமின் சி சிரப்ஸ்லாம் வந்து அவைலபிளாக இருக்குது. வைட்டமின் சி வந்து ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட் அண்ட் வைட்டமின் டி வந்து இட் ரெக்வயர்ஸ் ஹைலி எசென்ஷியல் ஃபார் இம்யூனிட்டி என்ஹான்ஸ்மெண்ட்னு சொல்லுவாங்க. இது சார்ந்து சில உணவுகளும் இருக்குது, பழங்கள் இருக்குது, சில காய்கறிகள் இருக்குது. இதை ரெகுலராக இந்த ஊட்டச்சத்துக்களை குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்கறதன் மூலிமா குழந்தைகளுடைய நோய் எதிர்ப்பு திறனை நம்ம வளர்த்துக்கொள்ள முடியும். ஸோ தட் கோவிட் மூன்றாம் அலையின் அபாயத்திலிருந்து நம்ம குழந்தைகளை நம்மளால் காத்துக்கொள்ள முடியும். இப்போ குழந்தைகளுடைய நோய் எதிர்ப்பு திறன் அதிகரிக்கக்கூடிய உணவுகள் சம்பந்தமான வீடியோ நம்ம போடணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தயவுசெய்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் அதற்கான வீடியோவும் நான் உங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணி நான் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறேன். நண்பர்களே, குழந்தைகளை நம்ம இந்த கோவிட் மூன்றாம் அலையிலேருந்து பாதுகாக்கிறது மிகவும் அவசியம். ஏன்னா ஒரு வீட்டில் ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா அது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து பாதிக்கும். ஸோ இந்த மாதிரியான நிலைமையில் குழந்தைகளை நம்ம பாதுகாக்கிறது மூலயமா நம்ம அடுத்த ஒரு ஹெல்த்தியான சமுதாயத்தையும் நம்ம உருவாக்குறோம். இது நம்மளோட கடமை. நம்ம இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னா நம்ம குழந்தையும் நம்மளால் எளிதாக பாதுகாத்துக்கொள்ள முடியும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை மற்றவங்களுக்கு ரெக்கமெண்டும் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை கூடிய சீக்கிரத்தில் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் டாக்டர் சிவராமன். நன்றி, வணக்கம்.